நான் காமராஜ் உயிரோடு செல்கிறானா அல்லது உயிரற்ற செல்லமாக செல்கிறானா என்கிற நிலையில் ஆம்புலன்ஸில் சென்று கொண்டிருக்கிற பொழுது மக்கமராஜ் பிழைச்சிக்குவார், போயா போய் அவரை காப்பாற்றுங்கள், நான் வந்து கொண்டே இருக்கிறேன், அடுத்த நடவடிக்கைகள் எடுங்கள் என அடுத்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டு டெல்லியிலிருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து அலறி துடித்து கொண்டு வந்த அண்ணன் அவர்கள், அதை போல அண்ணன் நன்றியை உங்கள் பாதங்களில் வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சந்ததியே உங்களுக்கு கடமைப்பட்டது என்பதனையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ வைத்த தெய்வம் 2001 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்கிற வாய்ப்பினை வழங்கி அதற்கு பின்னால் 2011 2016 ஆகிய இந்த இரண்டு தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக என்னை உருவாக்கி இரண்டு முறையும் அமைச்சர் என்கிற உணவுத்துறையினுடைய அமைச்சர் என்கிற வாய்ப்பினை வழங்கிட்ட என்னுடைய தெய்வத்திற்கு இந்த நேரத்தில் அவை முடிகிற இந்த நாளில் என்னுடைய நன்றியை காணிக்காக்கிக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை, அம்மாவுக்கு பின்னாலே இந்த ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமா என்கிற எத்தனையோ கேள்விகளுக்கு இடையில் இந்த ஆட்சி நிலைக்கும் நீடிக்கும் 5 ஆண்டுகள் நிறைவு செய்யும் என்கிற உறுதிப்பாட்டோடு இன்றைக்கு ஆட்சியை நிறைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், விவசாயிகளுடைய இன்றைய சூழ்நிலையை மனதிலே கொண்டு விவசாயிகளை எல்லா வகையிலும் பாதுகாத்து காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்து வரலாற்று சாதனை படைத்து மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் காவிரி காப்பாளர் என விவசாய சங்க பிரதிநிதிகளால் அன்போடு அழைக்கப்படுகிற இன்றைக்கு விவசாயிகளுடைய அவர்கள் பெற்ற கடனை எல்லாம் தள்ளுபடி செய்து விவசாயிகளுடைய முதலமைச்சராக அனைத்து தரப்பு மக்களுடைய சாதாரண மக்களுடைய முதலமைச்சராக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காவேரி காப்பாளர் எனது அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். அதே போல அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இடைக்கால நிதிநிலை அறிக்கைகளையும் தந்து தன்னுடைய அனுபவத்தால் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடிய அருமைக்குரிய அண்ணன் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை வணங்குகிறேன். அதே போல மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், அதிகாரிகள், அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கடைசி இந்த அவை முடியப் போகிற அந்த நாளில் கேள்விக்கு பதில் சொல்கிற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் எண்ணி பார்க்கிறேன், கடந்த 19ஆம் தேதி என்னுடைய நிலையை எண்ணி பார்க்கிற பொழுது நான் மீண்டும் இந்த அவைக்கு வருவேனா என்கிற நிலையிலே தான் என்னுடைய உடல்நிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு காமராஜனுடைய உயிர் உடலில் இருக்கிறதா என்கிற நிலையில் மீண்டும் மாண்புமிகுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல மறுபிறவி எடுத்ததைப் போல இந்த அவையில் உங்கள் முன்னாலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இறைவன் வழங்கியதற்கு நான் 5ஆம் தேதி கொரோனா தொற்று நோயினாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கொரோனா தொற்று நோயில் பல்வேறு பணிகளை கொடுத்த அந்த பணிகளுக்கெல்லாம் பணிகளை அவர் எப்படி சொன்னாரோ அதை போல செய்து முடிக்கிற ஒரு சகோதரனாக செயலாற்றி கொண்டிருந்த நிலையில் எப்படியோ 5ஆம் தேதி கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு அது மீண்டும் 2வது முறையாக 19ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் என்னை பாதிப்புக்கு உள்ளாக்கிவிட்டது. பாதிப்புக்கு உள்ளாக்கிய அந்த நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள், மாண்புமிகுடைய அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் அலறி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருந்து நிலைமையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு தான் நான் காமராஜ் உயிரோடு செல்கிறானா அல்லது உயிரற்ற செல்லமாக செல்கிறானா என்கிற நிலையில் ஆம்புலன்ஸில் சென்று கொண்டிருக்கிற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இடத்தை சொன்னார்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில் இருந்தார்கள், தொடர்பு கொண்டேன், சிரமமாக இருக்கும் போல் இருக்கிறது என்று நான்
அண்ணனவரிடத்தில் சொன்ன பொழுதே காமராஜ் பிழைச்சிக்குவார், போயா போய் அவரை காப்பாற்றுங்கள், நான் வந்து கொண்டே இருக்கிறேன், அடுத்த நடவடிக்கைகளை எடுங்கள் என அடுத்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டு டெல்லியிலிருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து அலறி துடித்து கொண்டு வந்த அண்ணன் அவர்கள், அதே போல அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து ஆக வேண்டிய வேலைகளை பார்த்து என்னுடைய உயிரை இன்றைக்கு இந்த அவையில் நிறுத்தி நிலைநிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகுடைய அருமைக்குரிய அண்ணன் முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும், அதே போல எனது அருமைக்குரிய அண்ணன்மார்களாக சகோதரராக இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டு காலமும், அதே போல பின்னால் இந்த 5 ஆண்டு காலம் என்னோடு பணியாற்றிய எனது அருமைக்குரிய அண்ணன்மார்களாகவும் சகோதரர்களாகவும் என் குடும்பத்திலே ஒருவர்களாகவும் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் பாதங்களில் வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சந்ததியே உங்களுக்கு கடமைப்பட்டது என்பதனையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமைக்குரிய அருமை சகோதர சகோதரர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு